ஹாய் வணக்கம், நான் உங்கள் வீரா அக்ரி. லேண்ட்ஸ்கேப்பிங்கில் அவுடோர் பிளான்டை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 35 வகையான பிளான்ட்டை பற்றி முன்னாடி வீடியோவிலேயே பார்த்தாச்சு. பிளான் நேம்லாம் பற்றி என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிளான் நேம் தெரிஞ்சாதாங்க அது இன்டோர் பிளான்டா அவுடோர் பிளான்டா, அல்லது பாட்டட் பிளான்டா ஹேங்கிங் பிளான்டா, பூ பூக்குமா பூ பூக்காதா, வாட்டர் டாலரண்டா இல்லையா, வெயில் தாங்குமா இல்லையா, இதெல்லாம் பற்றி பார்க்கணுன்னா அதோட நேம் தெரிஞ்சாவே போதுங்க. நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி அதோட லைஃப் ஃபுல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்றது தேவையில்லை. ஓகே, நம்ம இப்போ வந்து பிளான்ட்டை பற்றி பார்த்துடலாம். 36வதாக பார்க்குறது ஃபைக்கஸ் பொமிலியா. இது வந்து ஃபோலியேஜ் தான், இதுக்கு அழகு லீஃப் வந்து வேரிகேட்டட் லீஃபாக இருக்கும். இது பாட்டட் பிளான்ட், ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரவுண்ட் கவராகவும் வச்சுக்கலாம். அடுத்ததாக 37 ஃபைக்கஸ் ஸ்டார்லைட். இது வந்து ஓரளவுக்கு ஷப்பாக மாதிரியே தான் மெயின்டைன் பண்ணிக்கலாம், அல்லது கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா நல்லா மரமாக கூட போகக்கூடிய தன்மை உடையது ஸ்டார்லைட்டுக்கு. இதோட லீஃப் வந்து வேரிகேட்டடாக இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக ஃபைக்கஸ் பிளாக்கையும் இதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு டிஃப்ரென்ஷியேட் காட்டலாம். 38 ஃபைக்கஸ் ட்ரையாங்குலர்ஸ், இது வேரிகேட்டட் லீஃப் தான். இது பார்க்குறதுக்கு லீஃப் ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கும், அதனால் இது பேர் வந்து ஃபைக்கஸ் ட்ரையாங்குலர்ஸ்னு இருக்குது. இந்த பிளான்ட் வந்து ஷ்ரப் மாதிரியே வச்சுக்கலாம், இன்டோர்லேயும் வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும் பார்க்க, ஆனால் வெளிச்சம் நல்லாவே இருக்கணும். அடுத்ததாக பார்க்குறது 39 கல்ஃபிமியா குளுக்கா. இது கல்ஃபிமியா குளுக்கா வந்து ஒரு எஜ் பிளான்ட்டாக வைக்கிறதுல நல்லாவே இருக்கும். எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணும். வால் ஓரமாக வச்சா இன்னும் நல்லது, ஏன்னா இது ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உடஞ்சிரும் காற்றடிச்சதுன்னா, அதனால் குரூப்பாக வச்சா தான் இது நல்லாயிருக்கும். 40வதாக பார்க்குறது கார்டினியா, அதாவது பாரிஜாதம்பாங்க. ஜாஸ்மின் மாதிரியே ஒயிட் கலரில் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது ஷ்ரப்பா, அப்படியே செம்பருத்தி செடி ஹைட்டுக்கு தான் வரும், மீடியம் சைஸ் தான், ரொம்ப ஹைட்டெல்லாம் போகாது. கிளைகளும் பக்க கிளைகள் வந்து ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். இது நல்லா வீட்டுக்கு முன்னாடி பூ வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூ கூட வைக்கலாம். 41 ஜெரேனியம். ஜெரேனியம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கும்பலாக அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும். இதோட லீஃப் வந்து ஃப்ளவர் மாதிரியே லீஃபும் ஒரு வகையில் சேம் மாதிரியே இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட் பாட்லேயும் வச்சுக்கலாம், அல்லது கிரவுண்ட்லேயும் கும்பலாவோ அல்லது தனியாகவோ வச்சுக்கலாம். 42 ஜெர்பேரா, அதாவது நிறையா கல்யாணத்துக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சாமந்தி பூ மாதிரியே ஜெர்பேரா வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளவர் தான் அது. இந்த ஃப்ளவர் வந்து சீசன் ஃப்ளவர். சீசன் ஃப்ளவருங்கிறதுனால குறிப்பிட்ட சீசனுக்கு தான் போகும், எல்லா அதாவது வருஷத்துக்கு ஃபுல்லாக பூத்துக்கிட்டுலாம் இருக்காது, அதனால் சீசன் டைமில் மட்டும் ஜெர்பேரா யூஸ் பண்ணிக்கலாம். 43 வந்து கோல்டன் சைப்ரஸ். இது ஷ்ரப்பு மாதிரியே இருக்கும், விட்டிங்கன்னா ஒரு 12 வரைக்கும் ஹைட்டு போகக்கூடிய தன்மையும் இருக்குது. இதுக்கு கோல்டு கலரில் இருக்கிறதுனால கோல்டன் சைப்ரஸ்ங்கிறாங்க. சைப்ரஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 44 கம்ப்ரிஹென்னா, அதாவது வாடாமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளவர் வந்து குரூப்பாக இருந்ததுனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும், கிரவுண்டில் வச்சுக்கலாம். 45 ஹெலிகோனியா ரோஸ்டேட்டா அப்படிம்பாங்க. ஹெலிகோனியா வெரைட்டிஸில் நிறையா இருக்குது, அதில் இந்த வெரைட்டிஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது ரெட் கலரில் நுனியில் லைட் எல்லோ க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும் ஃப்ளவர். வாழை மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப ஹைட்லாம் போகாது, ஒரு 4-6 ஃபீட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு இடத்த அடைச்ச மாதிரி வைக்கணும், ஃப்ளவராக வைக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 46 ஹெமிக்ராபிஸ் ரிப்பண்டா க்ரீன், இது வந்து கிராஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது ஃப்ளவர் ஒயிட் கலர் சின்ன ஃப்ளவராக இருக்கும், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். கிரவுண்ட் கவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டட் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டை. 47 ஹெமிலியா பெட்டன்ஸ், அதாவது ரெட் நைட் குயின் கூட இன்னொரு டைம் சொல்கிறாங்க. இதுக்கு எஜ்ஜு பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம், சிங்கிள் பிளான்ட் ஷ்ரப்பு மாதிரியும் வச்சுக்கலாம், நல்லா புதர் செடி மாதிரி நல்லாவே இருக்கும். 48 ஹைபிஸ்கஸ் முட்டாபிலேஷ் அப்படிம்பாங்க, அதாவது சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்னிங் ஒரு கலராகவும் ஈவினிங் ஒரு கலராகவும் மாறிடும். பார்க்க இலை வந்து செம்ப இது பருத்தி இலை மாதிரியே இருக்கும், பூவும் பருத்தியோட பூ மாதிரியே கொஞ்சம் இருக்கும், அடுக்காக இருக்கும். ஆனால் இது இந்த பிளான்ட் வந்து ஷ்ரப்பாக வளரக்கூடியது. 49வது ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி. செம்பருத்தியில் நாட்டு செம்பருத்தி, ஹைப்ரிடு, வேரிகேட்டட் கூட லீஃப் வேரிகேட்டட் கூட இருக்குது. பூவில் நிறையா கலர்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஹைப்ரிட் மோஸ்ட்லி பெரிய பூவாகவும் குட்டையாகவும் இருக்கும். நாட்டு ரகம் வந்து ஹைட்டாகவும் நிறையா ஃப்ளவராகவும் ப்ரொடியூஸ் பண்ணும். வேரிகேட்டட் வந்து லீஃப் வேரிகேட்டடாகவும் இருக்கும், ஃப்ளவர் வந்து ரெட் கலரில் இருக்கும். இது பாட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கிரவுண்ட்லேயும் எஜ் பிளான்ட்டாகவோ அல்லது சிங்கிள் பிளான்ட் ஷ்ரப்பாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். 50 ஹைமனோகாலிஸ் வேரிகேட்டட். ஹைமனோகாலிஸ் வேரிகேட்டட் வந்து ஒரு கிரவுண்டை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா
அரடி டிஸ்டன்ஸில் வச்சுடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட லீஃப் வந்து வேரிகேட்டடாக இருக்கிறதுனால அது ஒயிட் கலர் ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 51 ஐம்னோகேலிஸ் லிட்டோரலிஸ் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வேரிகேட்டட் மாதிரி தான், இது வந்து க்ரீனு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. 52 வந்து எக்ஸோரா, எக்ஸோராவில் மினி டைப் இருக்குது, ஹைட் டைப் இருக்குது, தாய் எக்ஸோரான்னு சொல்கிற ஒரு ஷ்ரப்பு மாதிரி மீடியம் சைஸாக வர எக்ஸோராவும் இருக்குது, அதாவது இட்லி பூம்பாங்க அல்லது விருச்சிகப்பூ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பூவில் நிறையா கலர்ஸ்லாம் இருக்குது, ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கலந்துருக்கு. இந்த பிளான்ட்டில் மினி டைப் கூட இருக்குது, லீஃப் சின்ன சின்னதாக இருக்கும். இதை பாட்லேயும் வச்சுக்கலாம், கிரவுண்ட்லேயும் வச்சுக்கலாம், எஜ்ஜு பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 53 ஜட்ரோபா இண்டகிரிமா, இது வந்து ஃப்ளவர் பிளான்ட் தான், இது எஜ்ஜ ஓரங்கள்லேயோ அல்லது தனியாகவோ வச்சு ஷ்ரப்பாகவோ வச்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த பிளான்ட்டை கட் பண்ணி ஷார்ட்டாகவே வச்சுக்கலாம். 54 ஜஸ்டிஷியா வேரிகேட்டடு, இதில் க்ரீன் லீஃபும் இருக்குது, இது வேரிகேட்டட் ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மரத்துக்கு கீழே ரவுண்டாக ஒரு போர்ஷனில் கட் பண்ணி வச்சுக்கணும்னா இந்த இதை இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட் ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும், இது லீஃப் தான், ஃப்ளவர்லாம் எதுவும் கிடையாது. 56 கேலஞ்சோ, கேலஞ்சோ வந்து ரெட் கலர் ஃப்ளவரோட ரொம்பவே அழகாக இருக்கும், லீஃப் வந்து கொஞ்சம் தடிமனாக, கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா இருந்தால் கூட நல்லாவே வளரும், ரொம்ப வெயில் இருந்தால் லீஃப் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். 56 லண்டானா கேமரா, இதில் லண்டானா கேமராவில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது, நார்மலாக உன்னிப்பழம் இது மாதிரி உன்னிப்பூ அப்படின்லாம் சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த பூவிலேயே இது கொஞ்சம் ஹைப்ரிட் டைப்பு, அதாவது மினி டைப்பு, குட்டியாகவே நிறையா பூ பூக்கிறது. இதில் கலர் வேரியேஷனுக்காக ஷ்ரப்பில் ஒரு ஓரங்கள்லையோ அல்லது சிங்கிளாகவோ புதர் செடியாக வளர்க்கலாம். 57 லிக்கோஃபில்லம், லிக்கோஃபில்லம் பார்த்தீங்கன்னா இதோட லீஃப் வந்து லைட்டாக லைட் ஒயிட் கலரில் கலந்த மாதிரி இருக்கும், ஆஷ் மாதிரி. இதோட ஃப்ளவர் வந்து வயலட் கலரில் நல்லாவே இருக்கும், இது எஜ்ஜிகளில் ஓரங்களில் எஜ்ஜி பிளான்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு சிங்கிள் பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணி நீங்கள் டோப்பியரி மாதிரி செய்யணும், ரவுண்டாக பால் மாதிரி செய்யணும், கோன் ஷேப்புக்கு செய்யணுனாலும் இதை உருவமாற்றிக்கலாம். லோரோபேட்டலம், லோரோபேட்டலம் பார்க்க லீஃப் வந்து ரொம்பவே பிளாக் கலர்லேயும் பூ வந்து கொஞ்சம் ரெட் கலர்லேயும் இருக்கும், இது எஜ்ஜி பிளான்ட்டாக யூஸ் பண்ணலாம், சிங்கிளாக குரூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 59 மேரிகோல்டு, அதாவது சாமந்தின்னு சொல்கிறது, இந்த பூ வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைட்டாலாம் இருந்தது, இப்போலாம் ரொம்பவே குட்டியாக வந்துருச்சு இந்த பூவில். இந்த பூவில் வந்து எல்லோ ஆரஞ்சு ரெண்டு கலரில் இருக்குது. 60 இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட்டு, மிராபிலிஸ்ம்பாங்க, அந்தி மந்தாரை அல்லது 4 o'clock பிளான்ட்டும்பாங்க, அது 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு மேலே பூக்கிற பிளான்ட்டு அப்படின்னு சொன்னால் இந்த பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டை வீடுகளில் சிங்கிள் பிளான்ட் வச்சாவே போதும், நல்லா புதறிச்சு ஒரு 3 அடியில் நல்லா ஃப்ளவர் கொடுக்கும். 61 முராயா பேனிக்லேட்டா, முராயா பேனிக்லேட்டா மோஸ்ட்லி கொஞ்சம் ஷேடு நிழல் இருந்த மாதிரி இடத்துல எஜ்ஜி பிளான்ட்டாவோ அல்லது சிங்கிள் பிளான்ட்டாவோ வச்சா நல்லாயிருக்கும். இதோட ஃப்ளவர் வந்து ஜாஸ்மின் வாசனை அடிக்கும், நல்லா ஃப்ராக்ரண்ட் இருக்கும். நீரியம் ஒலியாண்டர் 62 இந்த இதில் வந்து ஃப்ளவர் வந்து ஒரு பிங்க்கு, எல்லோ, ஒயிட், ரெட்டு இந்த மாதிரி கலர் 4 கலரில் இருக்குது. இந்த பிளான்ட்டு எஜ்ஜி பிளான்ட்டாவோ அல்லது சிங்கிள் பிளான்ட்டாவோ வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். 63 பேச்சிஸ் டச்சிஸ் அப்படிம்பாங்க, கோல்டு ஸ்ரிம்ப்பு பிளான்ட் அல்லது லாலிபப் பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் வந்து எல்லோ ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது நிழல் கொஞ்சம் நிழலில் பாங்கான இடத்துல இருந்தால் நல்லாவே வரும் பிளான்டு. 64 பெடிலாந்தஸ், இது வந்து குரூப்பாக எஜ்ஜி பிளான்ட்டாக வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இதுக்கு முன்னாடிலாம் வேலிக்கு பதிலாக இந்த பிளான்ட்டை கூட அப்படியே ஃபுல்லாக வீட்டை சுற்றி வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு புதறிச்சு நல்லா ஹைட்டாக வரும், கொஞ்சம் பால் டைப்புங்கிறதுனால இந்த பிளான்ட்டை எவ்வளோ கட் பண்ணாலும் நல்லா சீக்கிரம் சீக்கிரமாக வளர்ந்துடும். 65 பெருவிங்கிள், அதாவது நித்திய கல்யாணிம்பாங்க அல்லது சுடுகாட்டு மல்லின்னு கூட சொல்லுவாங்க, இது ரொம்பவே ஃபேமஸுங்க, மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்லி கூட நிறையா இடத்துல நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறையா கலர்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு, நார்மலாக இதுக்கு முன்னாடி இருந்த கலர் பிங்க்கு ஒயிட்டும் இருந்திருக்கு. இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டை எஜ்ஜி பிளான்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சிங்கிள் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 66 பெட்யூனியா அப்படிம்பாங்க, இதுவும் சீசன் ஃப்ளவர் தாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஃப்ளவரு, அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடும் இது. ஆனால் இந்த ஃப்ளவர் ரொம்பவே அழகாக இருக்கும், வெவ்வேறு கலர்ஸில் இருக்கிறதுனால பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா குரூப்பாக வெவ்வேறு கலர் வச்சாவே ரொம்ப நல்லாயிருக்கும். 67 பிளம்பகோ, பிளம்பகோ அப்படி தாங்க, எஜ்ஜி பிளான்ட்டு தான், இதோட
ஃப்ளவர் வந்து லைட் ப்ளூ ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து இட்லி பூ மாதிரியே நல்லா அரும்பு கொத்து கொத்தாக இருக்கும். 28 ப்ளூமேரியா பிடிக்கா, ப்ளூமேரியா டைப்பில் இது ஒரு வெரைட்டி, அதாவது ஹை டைப்பு. நிறையா காமன் வால்க்கு வெளியே தெரியறதுக்காக காமன் வால் ஓரங்களில் நிறையா வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கலாம். 69 போர்ட்லேக்கா, அதாவது டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் ரோஸ்னு கூட சொல்லுவாங்க. இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது, அதாவது இந்த ஃப்ளவர் பிளான்ட்டை வந்து கிரவுண்ட் கவருக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. 70 சுடராந்திமம், இதில் வந்து லைட் க்ரீன் டார்க் க்ரீன் கலந்த மாதிரி இந்த செடி இருக்குது. இதுலேயே பிளாக்கும் இருக்குது, சுடராந்திமம் பிளாக்குன்ட்டு. இந்த பிளான்ட் மோஸ்ட்லி எஜ்ஜு பிளான்ட்டாக வைக்கிறாங்க. 71 ராவனல்லா மடகாஸ்கரியன்சிஸ், அதாவது ட்ராவலர் பாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, அல்லது விசிறி வாழை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் எப்பயுமே எல்லா இடத்துலையுமே யுனிக்குவாக தனியாக இருந்தால் தாங்க இதுக்கு அழகு, நல்லாவே இருக்கும். 72 ரிப்பன் கிராஸ், ரிப்பன் கிராஸில் 2-3 டைப்லாம் இருக்குது. இது வேரிகேட்டட் டைப்பு, ரிப்பன் கிராஸில் க்ரீன் கூட இருக்குது. இது வந்து ஒரு ஓரங்களில் முன்னாடி ஹைட் வேரியேஷனில் வைக்கிறது. இதுக்கு லீஃப் மட்டும்தான், எது வேணும் எந்த ஃப்ளவரும் கிடையாது இதில். 73 ரோஸ் பிளான்ட், எல்லாத்துக்கும் பிடிச்ச பிளான்ட்டு. இந்த ரோஸ் பிளான்ட் வந்து பாட்டட் பிளான்ட்டாவோ அல்லது கிரவுண்ட் பிளான்ட்டாவோ வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த ரோஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. 74 ரூலியா, ரூலியாவில் ஒரு ப்ளூ கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், இந்த மாதிரி ஒரு 3 கலர் வகையானது இருக்குது. ரூலியாவிலே நம்ம ரூரல் ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கும் செடி, அந்த செடி இந்த செடியை பார்த்தீங்கன்னா. இந்த செடி வந்து மினி டைப்பு. இந்த ஃப்ளவர் வந்து எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லாக, அதனால் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுற லேண்ட்ஸ்கேப்பிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. 75 ருசிலியா, ருசிலியா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர். இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் டைப்பில் நல்லா ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஹேங்கிங் பாட்டில் கூட மோஸ்ட்லி வேணுன்னா வச்சுக்கலாம், அல்லது கிரவுண்ட் பாட்டில் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கிரவுண்ட்லேயே கவர் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 76 சாஞ்சிஷியா அப்படிம்பாங்க. இந்த பிளான்ட்டு 4-7 அடி ஹைட் வரைக்கும் வளரும். இந்த பிளான்ட் வந்து கட் பண்ணி சின்னதாகவும் வச்சுக்கலாம். இதோட வெயின்ஸ்லாம் நல்லா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது சின்னதாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதில் ஒன்லி ஃபோலியேஜ் மட்டும்தான். 77 ஸ்னோபூஸ், இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீனாக அப்படியே பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்னோபூஸ்ங்கிறதுனால புஷி டைப்பாகவே இது இருக்கும், பேர்லேயே இருக்குது. பிரேனியான்னு கூட இன்னொரு நேம் இருக்குது இதுக்கு. இது பாட்டட் பிளான்டாவோ சிங்கிள் பிளான்ட் கீழே கிரவுண்ட்லேயோ வச்சுக்கலாம். 78 ஸ்பேத்தோக்ளாட்டிஸ், இந்த பிளான்ட் வந்து ஈச்சை விதெல்லாம் போட்டு எப்படி முளைஞ்சதுன்னா எப்படி இருக்குமோ அதோட லீஃப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஃப்ளவர் பிளான்ட்டு தான், பாட்டட் பிளான்டாகவும் வச்சுக்கலாம், அல்லது கிரவுண்டில் அப்படியே ஒரு வரிசலாக வச்சு ஃப்ளவர் காட்டணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 79 ஸ்பேத்தோ, அதாவது ஸ்பேக்னட்டிக் கோலா அப்படிம்பாங்க, அல்லது வெடிலியா அப்படிம்பாங்க. நிறையாவே பார்த்துருக்கலாம், நிறையா ஏரியாவில் கலைச்செடி மாதிரி இது முளைஞ்சி கிடக்கும். அதாவது எல்லோ கலர் ஃப்ளவராகவும் கிரவுண்டை நல்லா ஃபுல்லாக அடைச்சி வளரக்கூடிய டைப்பாகவும் இருக்கும். இது வந்து கிரவுண்ட் கவர் தான், ஃப்ளவரிங் பிளான்ட்டு. 80 வந்து டாபர்னி மொண்டானா, அதாவது நந்தியாவட்டன்னு சொல்கிற செடி. இந்த செடி வந்து மினி டைப்பு. இது இந்த செடியில் வந்து இந்த நந்தியாவட்ட செடியில் இலைகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் பெரிய நந்தியாவட்ட செடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காகவே இருக்கும், அது கொஞ்சம் மர டைப்பாக வளரும். இது வந்து நல்லா குட்டியாக ஒரு 2-3 அடி, சிங்கிளாக வச்சிங்கன்னா பால் மாதிரியே இருக்கும், அல்லது கிரவுண்ட் எஜ்ஜஸில் கூட வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். 81 டெக்கமேரியா கேப்பன்சிஸ் ஆரஞ்சு, இதோட ஃப்ளவர்லாம் பஞ்ச் பஞ்சாக இருக்கும். இதை எஜ்ஜு பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அல்லது சிங்கிள் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். 82 தூஜா ஆக்சிடென்டாலிஸ், அதாவது இது பால் ஷேப்பாகவோ கோன் ஷேப்பாகவோ நம்ம வந்து உருவாக்கிக்கலாம், வீட்டுக்கு முன்னாடி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். 83 தூஜா ஓரியண்டாலிஸ், இதோட இன்னொரு நேம் தூஜா கோல்டன் கூட சொல்கிறாங்க, இதுவும் நல்லாயிருக்கும். 2 எஜ்ஜில் வச்சிங்கன்னா சிங்கிள் பிளான்டாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 84 டொரேனியா, டொரேனியாவில் 4 கலர் இருக்குது. இது பாட்டர் பிளான்டாகவோ கிரவுண்ட் பிளான்ட்டாகவோ வச்சுக்கலாம். 85 ட்ரெடஸ்கேண்டியா, மோஸ்ட்லி இது கிரவுண்டை கவர் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க. இதில் ஒரு 2-3 கலர்லாம் இருக்குது, க்ரீன் கலர், எல்லோ கோல்டன் எல்லோ கலர், அப்புறம் வேரிகேட்டட் கலர், இதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். 86 ட்ரெடஸ்கேண்டியா ஜெப்ரினா, ட்ரெடஸ்கேண்டியாவிலே இது ஒரு வெரைட்டி, இதுவும் கிரவுண்ட் கவராக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க, அதாவது லீஃப் வேரிகேட்டடாக இருக்கிறதுனால. 87 வெர்பினா, வெர்பினாவில் நிறையா கலர் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, இது பாட்டட் பிளான்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கிரவுண்டை கவர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 88 யூகா க்ளோரிஷா அப்படிம்பாங்க, இது வேரிகேட்டட் பிளான்ட்டு. இதில் வேரிகேட்டட் எல்லாமே இருக்குது,
வேரிக்கட்டட் பிளான்ட்லாம் ஒரு லீஃபில் ஓரங்களில் ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி அமைஞ்சிருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது யுனிக்கவாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 89 ஜெப்ராந்தஸ். ஜெப்ராந்தஸில் ரெண்டு கலர் இருக்குது, ஒன்று பிங்க் இன்னொன்று ஒயிட் கலர். இது ரொம்பவே அடம்பிடிச்சு நான் மலையில் தான் வருவேன் அப்படின்ட்டு, மலையில் மழை பெஞ்சால் மட்டும்தான் பூக்கும் இந்த ஃப்ளவர். 90 வந்து ஜீனியா. ஜீனியா வந்து சீசன் ஃப்ளவர் தான். இதில் ஃப்ளவர் வந்து ரொம்பவே நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும். இதோட ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஓவராக ஃபோர்ஸாக வாட்ரு வந்து பைப்பில் அடிச்சிங்கன்னா எல்லா ஃப்ளவருமே மடிஞ்சு உடஞ்சிரும். ஓகே, அவுட்டோரில் யூஸ் பண்ணுற புதர் செடிங்கிற ஷ்ரப் பிளான்ட்டை பற்றி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் கிரீப்பர் பிளான்ட்டை பற்றி டீப்பாக பார்த்துடலாம். இந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ அல்லது லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாலோ மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மரம் வளர்ப்போம், பல்லுயிர் காப்போம். நன்றி.